தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம், மொழி இவை அனைத்தையும் கடந்து விசுவாசத்தை மட்டும் மையமாக கொண்டு அனைவராலும் அன்பு செய்யப்படும், பாருங்கும் புகழப்படும் புனித அந்தோணியாரின் திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட கூடியுள்ளோம். கடந்த 9 நாட்களாக நாம் நவநாள் கொண்டாடி நம்மையே தயார் செய்திருக்கிறோம். இந்த நவநாட்களின் இந்த கொண்டாட்டங்களின் தயாரிப்பின் மகுடமாக இதோ இந்த விழாவினை குதூகலத்துடன் மகிழ்ச்சியோடு அக்களிப்போடு கொண்டாட நாம் அனைவரும் அன்போடு கூடியுள்ளோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். தர்மியான மாலை வேளையிலே இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நடத்தி நம் எல்லோருக்கும் புனித அந்தோணியார் வழியாக வரங்கள் மேல் வரம் பெற்றுத்தர வருகை புரிந்துள்ளவர் நம் அன்பிற்கும் பாஸ்திற்கும் உரிய அருட்தந்தை டான் போஸ்கோ அவர்கள், சென்னை சலீசிய மாநில துணைத் தலைவர். நம் எல்லோருக்கும் அவர் புதியவர் அல்ல, பழக்கப்பட்டவர். ஆக அவருடைய இதயத்திலே, அவருடைய நெஞ்சத்திலே சிசி பாக்கத்திற்கு தனி இடம் உண்டு, தனி பாசம் உண்டு. இது என்னுடைய இடம் என்று வந்தவுடன் சொல்லிட்டார், நான் போகலாமான்னு இருந்தேன். அப்புறமேல் சரி, இன்றைக்கு திருவிழா திருப்பலி, ஃபாதர் வேறு கோச்சுக்குவார், அதனால் நம்ம இருந்து இந்த கொண்டாட்டத்தில் நம்ம சேர்ந்து இணைந்து கொண்டாடி மகிழ்வோடு செல்வோம் என்ற ஒரு எத்தனைப்பில் இங்கே நான் இருக்கிறேன். அருட்தந்தை டான் போஸ்கோ அவர்கள் பாசமுள்ளவர், என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அது மட்டுமல்லாத ஒரு அன்புக்குரிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர், அரவணைத்து உறவுக்கு ஒரு இலக்கணமாக திகழ்பவர். அவருக்கு இல்லாத நண்பர்களே இல்லை, தோழர்களே இல்லை. எல்லோருக்கும் அவருடைய இதயத்திலே இடம் உண்டு. நிர்வாக திறமை சிறப்பாக கொண்டுள்ளவர். எல்லோரையும் அரவணைத்து ஒரு பள்ளியையோ நிறுவனத்தையோ, ஏன் தற்போது சென்னை சலீசிய மறை மாநிலத்தையோ வழிநடத்துவதிலே அவருக்கு தனி திறமை உண்டு, ஆற்றல் உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. கடந்த ஒரு சில நாட்களாக நம்முடைய மாநில தலைவர் இங்கே இல்லை, அவரிடத்திலே பம்பரம் போல சுற்றி கொண்டு வருகிறார். மறை மாநிலத்தையே எல்லா இடங்களுக்கும் சென்று சலீசியர்களை சந்தித்து பல்வேறு நிறுவனங்களிலே ஆரம்ப கட்டமாக இருப்பதால் அந்த நிறுவனங்களின் கல்வி ஆண்டை துவக்கி வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி பரிந்துரைகள் வைத்து வழிகாட்டி அவர் எல்லோரையும் அரவணைத்து செயல்பட்டு வருகிறார். முதன்முறையாக நம்முடைய இந்த கிளை பங்கிற்கு வருகிறார். சமீபத்தில் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சரியான ஒரு நபர் அவர். இந்த அருமையான ஒரு பொறுப்பிற்கு கடமையோடு கண்ணும் கருத்துமாக செயல்படும் ஒரு தந்தை நம் மத்தியிலே வந்திருப்பது நமக்கு பெருமை, நமக்கு மகிழ்ச்சி. உங்கள் அனைவரின் சார்பாக, மிகவும் குறிப்பாக நம்முடைய கிளை பங்கின் பொறுப்பாளர் அருட்தந்தை தார்சியூஸ் அவர் சார்பாகவும், இங்கே கூடியிருக்கும் நம்முடைய பொருளாளர் தந்தை பிரசாத், வழிகாட்டியின் இயக்குனர் அருட்தந்தை ஆண்ட்ரூ ஸ்டீஃபன் அவர்கள் சார்பாக, இங்கே இருக்கும் அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு பேரவை பங்கு மக்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், ஏனைய பக்த சபைகளின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உங்கள் அனைவரின் சார்பாக பாசமிகு அருட்தந்தை டான் போஸ்கோ அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் இல்லையேல் இந்த வழிபாடு இல்லை, இந்த கொண்டாட்டம் இல்லை. எனவே நம்முடைய இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க அருட்தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். அருட்சகோதரிகள் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்னான், அதனுடைய தலைமை சகோதரி, அதனுடைய இல்லத்தலைவி மற்றும் ஏனைய அருட்சகோதரிகள், பள்ளி முதல்வர் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த திருவிழா திருப்பலியிலே நம் பக்தி பாங்கோடு பங்கேற்போம். இத்துணை நாட்கள் நாம்
நவநாட்களை கொண்டாடி நம்மையே தயாரித்தோம். அதன் உச்சக்கட்டமாக இந்த திருவிழா. புனித அந்தோணியாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம். ஏதாவது ஒரு நல்ல பண்பை, ஒரு நல்ல குணத்தை நமதாக்கி அதன் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை முடுக்கிவிடுவோம். இந்த திருப்பலி வழியாக புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசி நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்லாது, இன்று அதிகாலைதான் ஜெருசலேமிலிருந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மனிதர் இன்னும் சில நாட்களிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். நம்முடைய பெரம்பூர் திருத்தலத்திலே டீக்கன் ஜேம்ஸ் சுவாமிநாதன் அவர்கள் நம்முடைய பங்கிலே உதவி பங்கு தந்தையாகவும் இரு பள்ளிகளின் பொறுப்பாளராகவும் பணியேற்க இருக்கின்றார். இன்று காலைதான் வந்தார். உத்வேகத்தோடு ஆர்வத்தோடு நம்மிலே அவர் ஒருவர் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம் அவர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். நம் அனைவரின் சார்பாக திருத்தொண்டர் ஜேம்ஸ் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று அவருடைய நாட்கள் அனைத்தும் கடவுளின் கிருபையால் சிறப்பாக அமைய, அவர் பணி சிறக்க, தன்னுடைய பணியிலே அவர் திருப்தியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காண அவருக்காக இந்த திருப்பலியிலே தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்போம். சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கு தந்தை, பாசமிகு பங்கு தந்தை ஃபாதர் தேவாக்காக நாம் அன்றாடுவோம். ஏனென்றால் நேற்று மதியம் நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய பாசமிகு தந்தையை மறைவட்ட முதன்மை குருவாக நியமித்திருக்கின்றார். இந்த கடவுளால் அருளப்பட்ட ஒரு பெரிய கொடை. ஆகவே அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்கு தளங்களில் உள்ள பங்கு மக்களுக்காகவும் பங்கு தந்தைகளுக்காகவும் நாம் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். நம்முடைய குற்றங்களை நிறைத்து இந்த நேரத்தில் நாம் தந்தையிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரர்களிடமும் நான் பாடு என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனே சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறுகிறாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியா எப்பொழுதும் கனியான பரிசுத்த மனிதனும் வான தூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரர்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நித்திய வாழ்வு அளிப்பாராக. ஆமென். Thank you.
ஜீவிப்புமாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா. பதுவை நகர் புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், நற்செய்தை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61. இறைவார்த்தைகள் 1-3 முடிய. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 61. இறைவார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாச்சியுருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலை ஆள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலை ஆள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். வானாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையசுவில் பிரியமானவர்களே, எங்கு அமைதி இருக்கின்றதோ அந்த அமைதியை நீங்கள் அனுபவித்தால் அங்கே நீங்கள் தங்குங்கள். எங்கு ஆன்மீகம் இருக்கின்றதோ அந்த ஆன்மீகத்தை நீங்கள் அனுபவித்தால் அங்கே நீங்கள் உறவாடுங்கள். இந்த நாளில், இந்த மாலை நேரத்தில் இந்த சிசி பாக்கம் பங்கு மக்களை பார்க்கும் பொழுது கடவுளுடைய அருளால் புனித அந்தோனியாருடைய பாசத்தினால் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் முழுமையான அமைதி இருக்கின்றது என்ற உணர்வு என்னில் ஏற்படுகின்றது. அதன் வெளிப்பாடாக தான் இன்று நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களும் இந்த பங்கிற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஃபாதர் தார்சிஸ் அவர்களும் ஃபாதர் ஆண்ட்ரூ அவர்களும் ஃபாதர் பிரசாத் அவர்களும் டீக்கன் ஜேம்ஸ் அவர்களும் மற்றும் நம்முடைய சகோதரிகள் பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகள் அனைவருமே இந்த விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள்.
நம்முடைய திருச்சபைக்கு தூண்களாக இருப்பவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள். நம்முடைய சலீசு சபைக்கு தூண்களாக இருப்பவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள். ஆகவே இந்த திருப்பலியில் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள். இதுதான் இந்த விழாவின் ஒரு முக்கியமான கட்டம். இதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். புனித அந்தோனியாருடைய திருவிழாவை வருடந்தோறும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவை ஒரு நிகழ்வாக நாம் கண்டு அது கொண்டாடினால் எந்த விதத்திலும் தனிப்பட்ட விதத்திலோ அல்லது ஒரு குடும்ப வாழ்விலோ மாற்றம் ஏற்படாது. இந்த விழாவை ஒரு அனுபவமாக நாம் கொண்டாட வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் இந்த விழா நாட்களில் ஆண்டவருடைய அருளை நான் முழுமையாக அனுபவித்திருக்கின்றேன். அதனுடைய உச்சக்கட்டமாக தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஒரே குடும்பமாக நாம் அனைவருமே கூடியிருக்கின்றோம். ஆகவே இந்த அந்தோனியாருடைய விழா என்பது ஒரு நிகழ்வாக கருதாமல் ஒரு அனுபவமாக கருதி நாம் கொண்டாடினால் அருள் அருள் மேல் அருள் நமக்கு கிடைக்கும். இன்றைய நற்செய்தியிலும் இதை தான் நாம் பார்க்கின்றோம். அமைதி அருள் எங்கும் நிலவ வேண்டும். முதல் வாசகத்தில் அந்த அருள் கிடைப்பவர்கள் எத்தகைய பணிகளை செய்வார்கள்? ஆண்டவருடைய ஆவி என்மேலே, ஏனெனில் என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கின்றார். அவர் அபிஷேகம் செய்ததற்கு எத்தகைய பணிகளை நான் என்னுடைய வாழ்வில் நான் கடைப்பிடித்து நான் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் முதல் வாசகத்தில் தெளிவாக நாம் கேட்டோம். ஆகவே விழாவின் தொடக்கம், விழாவின் நவநாட்கள், விழாவின் முடிவு என்பது அந்த நவநாட்களில் ஆண்டவருடைய அருளை நாம் பெற்று அதன் உச்சக்கட்டமாக நிரந்தரமாக என்னுடைய வாழ்வில் அந்த அருளை நான் கடைப்பிடித்து நான் சுவைத்து கொண்டிருப்பேன் என்ற அந்த ஒரு விழா கோலம்தான் இன்று நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, திருப்பலியில் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் இறப்பையும் உயிர்ப்பையும் நாம் அனுபவிக்கின்ற ஒளி பலியாக இருக்கின்றது. ஆகவே அருள் என்பது ஏதோ சாதாரணமாக கிடைக்கின்ற அருள் அல்ல. மாறாக அருள் என்பது நாம் பயணம் செய்ய வேண்டும். அந்த பயணத்தில் நாம் பாடுகள் பட வேண்டும். அந்த பயணத்தில் நாம் இறப்பை சந்திக்க வேண்டும். அந்த பயணத்தில் நாம் உயிர்ப்பை முழுமையாக சந்திப்போம். அந்த உயிர்ப்பு தான் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற அந்த அருள். இந்த திருப்பலியில் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், உங்கள் இல்லங்களில் இருக்கின்ற மன கஷ்டங்கள் மன வேதனைகளுக்காகவும் சிறப்பான விதத்தில் நாம் மன்றாடுவோம். இரண்டு நபர்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு நபர் விவிலியத்தை படித்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்பாக வீற்றிருந்த மற்றொரு நபர் அந்த விவிலியத்தை படித்தவரை பார்த்து, நீர் ஏன் விவிலியத்தை இவ்வளவு நேரம் நீர் படித்து கொண்டு வருகிறாய்? ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். இந்த படைப்பை விவிலியத்திலிருந்து நீர் கற்றுக்கொண்டாயா அல்லது அறிவின் ரீதியாக நீங்கள் கற்றுக்கொண்டாயா என்று அவர் விவாதம் தொடங்கினார். ஆனால் சற்று முன் அமர்ந்திருந்த அந்த நபர் அதை எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக விவிலியத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு முன்னிருந்த நபர் கூறுகின்றார், நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் ஒரு விஞ்ஞானி, என்னை நம்பு, நான் கூறுவதை சற்று கேள், ஏன் இந்த விவிலியத்தை நம்பிக்கொண்டு வருகிறாய்? நான் ஒரு மிக மிக பிரபலமான சயின்டிஸ்ட் என்று சொல்கின்றார். அதையும் இவர் கண்டு கொள்ளவில்லை. இடம் வருகின்றது. அந்த விவிலியத்தை படித்து கொண்டுபவர் அந்த இடத்தில் இறங்குகின்றார். அவர் முன்னிருந்த சயின்டிஸ்ட்டும் அதே இடத்தில் இறங்குகின்றார். பார்த்து அந்த சயின்டிஸ்ட் தன்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்கின்றார். உனக்கு ஏதாவது அறிவியலை பற்றி விஞ்ஞானத்தை பற்றி தெரிய வேண்டுமென்றால் என்னுடைய அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று. அப்பொழுது அந்த விவிலியத்தை படித்து கொண்டவர் அவரும் அந்த விசிட்டிங் கார்டு அவர் விசிட்டிங் கார்டை கொடுக்கின்றார். பார்த்த உடனே இவர் மண்டியிட்டு அந்த விவிலியத்துக்கு வணக்கம் செலுத்துகின்றார். யார்? விஞ்ஞானி. ஏனென்றால் அந்த விவிலியத்தை படித்தவர் யார் என்றால் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தகைய ஒரு பெரிய விஞ்ஞானி, ஆனால் விவிலியத்திற்கு அவர் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து, விவிலியம் தான் அடிப்படை எனக்கு, இந்த விவிலியம் அடிப்படையாக இருப்பதன் வழியாக தான் ஒவ்வொருவரையும் நான் செய்கின்ற அந்த செய்முறையின் வழியாக நான் தோல்வி கண்டாலும்
நான் துவண்டுவதில்லை, மாறாக கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் என்னை வழி நடத்துவார், கடவுள் எனக்கு விசுவாசமாக நான் கடவுளுக்கு இருக்கின்றேன், கலவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்ற அந்த எண்ணம் முழுமையாக தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இருந்தது. இதே போல்தான் புனித அந்தோனியருடைய குடும்பத்திலும் நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோனியார் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர். அவருடைய தந்தையானவர் அரண்மனையில் அவர் பணி செய்தவர். போர்ச்சுகல் நாட்டில் அவர் பிறந்தவர். 1195 அவர் பிறந்தவர். அப்படி இருந்தும் ஆவியால் குழந்தையிலே ஆட்கொள்ளப்பட்டவர் அந்தோனியார். ஆகவேதான் அவர் அவங்க ஊரிலே இருக்கின்ற ஒரு சிறிய கல்விக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கின்றார். அந்த கல்விக்கூடத்தில் படிக்கும் பொழுதே விவிலியத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இயேசுவை நான் சுவைக்க வேண்டும், இயேசுவின் அன்பினை நான் சுவைக்க வேண்டும், இயேசுவின் பாடுபட்ட அந்த கஷ்டங்களை நான் உணர வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்வில் இறப்பு என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, மாறாக இறப்பு என்பது உயிர்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வையே நான் தொடங்குகிறேன் என்ற அந்த உணர்வு ஒரு சிறு குழந்தை, சிறு பிள்ளைக்கு அந்தோனியாருக்கு கிடைத்தது. ஆகவேதான் அவர் நான் குருவாக வேணும் என்ற அந்த ஆசையை வெளிப்படுத்துகின்றார். அதன் காரணமாக தான் அவர் பக்கம் இருக்கின்ற அகஸ்டின் அந்த மடத்திற்கு சேர்ந்து அங்கு அவர் படித்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருகின்றது. என்னவென்று சொந்தக்காரர்கள் அனைவருமே அடிக்கடி சென்று அவரை சந்திக்கப் போகின்றார்கள். அப்பொழுது அவர் கூறுவார், நான் விவிலியத்தில் நான் மூழ்கி கொண்டிருக்கின்றேன், நான் விவிலியத்தில் நான் மூழ்கி கொண்டு ஆண்டவரோடு நான் ஒன்றித்திருக்கின்றேன். என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருமே விவிலியத்தில் ஊன்றிருந்து ஆண்டவரோடு முழுமையாக வணங்கி போற்றும் பொழுது உண்மையிலே அவருடைய சந்திப்பானது எனக்கு உற்சாகம் கொடுக்கும். ஆனால் அவருடைய சந்திப்பு சில நேரங்களில் எனக்கு உற்சாகத்தை கொடுப்பதில்லை. நானும் கஷ்டப்படாமல் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்று அந்தோனியார் எடுத்து கூறி சற்று அவங்க அந்த இருக்கின்ற அந்த மட அதிபர்களிடம் தொலைதூரத்தில் என்னை அனுப்புங்கள், ஏனென்றால் அங்கு நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் தயார் செய்கின்றேன் என்று அவர் எடுத்து கூறுகின்றார். அதற்கு ஏற்றவாறு அவரை தொலைதூரத்தில் அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே குடும்பத்திலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றத்தின் வாயிலாக அவர்களும் விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இதே நிலைமை தான் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் எவ்வாறு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டுமல்ல அவருக்கு சற்று முன்பு அமர்ந்திருந்த அந்த விஞ்ஞானிக்கும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கும் விவிலியத்தின் மீது பாசத்தை கொடுத்தாரோ, அதே போல்தான் நம்முடைய குடும்பம் அருளின் குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் நாம் பொழுதும் பிறர் கோயிலுக்கு செல்லாமல் இருக்கலாம், பிறர் பாவ சங்கத்தினம் செல்லாமல் இருக்கலாம், பிறர் கிறிஸ்துவ வாழ்வில் அவர்கள் திருமுழுக்க பெற்றிருந்தாலும் அவளை நடத்தையில் ஒரு முழுமையான கிறிஸ்துவாக வாழாமல் இருக்கலாம், ஒருபோதும் அவர்களை நாம் தூக்கி எறிந்து பேசக்கூடாது. அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். பொறுமையின் வழியாக அவர்கள் மனமாற்றத்திற்காக நாம் வழிவகுக்க வேண்டும். அவர்களுக்காக தினந்தோறும் நாம் ஜெப செய்ய வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். இதைதான் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்வில் நாம் பார்த்திருக்கின்றோம். இதைதான் புனித அந்தோனியாருடைய வாழ்விலும் நாம் பார்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உற்றார் உறவினர்களுக்கு அந்த மனமாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும். புனித அந்தோனியருடைய வாழ்க்கையிலும் அதை தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனமாற்றத்தை அவர்கள் குடும்பத்திலே அவர் கொண்டு வந்திருக்கின்றார். அதே நேரத்தில் விவிலியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுமார் 7 ஆண்டுகள் அந்த விவிலியத்திலே அவர் ஆழமாக படிக்கின்றார். விவிலியத்திலும் ஒரு சிறப்ப விவிலிய ஒரு இறையிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார், விவிலியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஆகவே அவர் கடவுளின் அருளால் அவர் அனைத்தையும் கற்றுக்கொண்டு அவர் முன்மாதிரியாக இருந்து வாழ்கின்றார். அதே நேரத்தில் அவருடைய வாழ்விலே உபசரிப்பை நாம் பார்ப்போம். அந்த உபசரிப்பின் வழியாக அங்கு வந்திருப்பவர்கள் எப்படி இவருடைய வாழ்க்கையை அவர்கள் தொட்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய கலாச்சாரத்தில் உபசரிப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஏனென்றால் சிசி பாக்கத்திற்கு வர வேண்டும் என்று நம்முடைய தந்தை கேட்டவுடனே நான் ஒத்துக்கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய அனுபவங்களில் பார்க்கும் பொழுது சிசி பாக்கம் என்றாலே உபசரிப்புக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பவர்கள். பார்ப்பவர்கள் அனைவருமே சிரித்த முகத்துடன் தான் பேசுவார்கள். பார்ப்பவர்கள் அனைவருமே ஆவலோடு அந்த முழுமையான அன்பை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள்.
இந்த உபசரிப்பு எதற்காக வருகின்றது? என்னிடமிருந்து அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? இறை அருள், இறை ஆசீர், இது மட்டும்தான். யாருமே இதை விட அதிகமாக எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அதே போல்தான் அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது, தொலைதூரத்தில் அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது, கோயம்பரா என்ற இடத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே 5 நபர்கள் வருகின்றார்கள். பிரான்சிஸ்கன் ஆர்டர், அந்த மடத்தை சார்ந்தவர்கள் 5 நபர்கள் மொரோக்கோ நாட்டிற்கு மறைபரப்பு போதகராக செல்ல அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் தங்குவதற்காக புனித அந்தோனியார் படித்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் அவர்கள் தங்குகின்றார்கள். அவர்களுக்கு புனித அந்தோனியார் தான் உபசரிக்கின்றார். உபசரிப்பு அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இவர்கள் 5 பேரும் துணிச்சலுடன் அந்த மொரோக்கோ நாட்டிற்கு மறைபோதராக செல்ல அவர்கள் தயார் செய்கின்றார்கள். அதை பார்த்தவுடனே அந்தோனியருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. நானும் ஒரு மறைப்பர போதகராக விளங்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அங்கு தங்கிவிட்டு மொரோக்கோ நாடு செல்லும் பொழுது 5 பேரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அந்த செய்தி புனித அந்தோனியாருக்கு கிடைக்கின்றது. உடனடியாக மண்டியிட்டு இயேசுவிடம் மன்றாடி அந்த மட அதிபர்களிடம், இதோ நான் மொரோக்கோக்கு செல்ல வேண்டும், நான் இறந்தாலும் சரி மொரோக்கோ சென்று அங்கு இயேசுவை பற்றி நான் போதிக்க வேண்டும் என்று துணிச்சலுடன் அவர் எடுத்து கூறுகின்றார். துணிச்சலுடன், அதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய சக்தி, அதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய வல்லமை. ஆகவே அவர் மொரோக்கோக்கு செல்ல விரும்புகின்றார். ஆனால் அவரால் உடல்நிலை சரியில்லை. அங்கே அவரால் தங்கக்கூட முடியவில்லை. அவர்கள் திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். அப்போ அனுப்பிய பிறகு பிரான்சிஸை சந்திக்கின்றார். பிரான்சிஸ் அவருடைய சசிசை சந்தித்த பிறகு அவருடைய மடத்தில் சேர்ந்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அந்தோனியாருக்கு இருக்கின்ற ஒரு விவிலியத்தின் ஆர்வமும், இறையில் எவ்வாறு தன்னையே ஒரு சிறப்பமிக்க ஒரு பணியாளராக அவர் தன்னையே தயாரித்து கொண்டார் என்பதை பற்றி அறிந்து, மேலும் அவர் ஒரு முனைவர் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று அவரை படிக்க சொல்கின்றார். அது ஏற்றவாறு படிக்கின்றார். இதுதான் அந்த உபசரிப்பின் வழியாக ஒரு மனமாற்றம் கிடைக்கின்றது. ஆண்டவர் மீது பற்று வைத்து ஆண்டவருக்காக உயிர் நீத்த இந்த 5 சகோதரர்கள் மாறி நானும் மாற வேண்டும் என்ற அந்த ஒரு துணிச்சல் ஏற்படுகின்றது. ஆகவே உபசரிப்பின் வழியாக கடவுளுடைய அருளை கொடுத்திருக்கின்றார், வாங்கியிருக்கின்றார். அதுதான் திருவிழா நாட்களிலும் உறவினர்கள் உங்கள் குடும்பத்திற்கு வரும்பொழுது உபசரியுங்கள். உபசரிக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த ஆன்மீகம் கிடைக்கின்ற சக்தியின் வழியாக நீங்கள் அந்த உபசரிப்பின் வழியாக அந்த உறவை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் உறவை வலுப்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப மிக மிக முக்கியமானது. பிறகு அந்தோனியருடைய அந்த போதனை பற்றி கேட்கும் பொழுது அங்கே பெரிய மனமாற்றம் ஏற்படுகின்றது. எப்படி பிரான்ஸ் நாட்டில் ஒரு குருத்துவத நிலைக்கு தயாராக இருக்கின்றார், 1000 வந்துவிட்டார். ஆனால் அந்த குருத்துவ நிலை ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த திருப்பலியில் அந்த மறையுரை ஆற்றுவதற்கான அந்த குருவானவர் நியமித்த அந்த குருவானவர் வரவில்லை. ஆகவே அங்கு இருப்பவர்கள் அனைவருமே நீர்தான் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று பல நபர்கள் பல்வேறு நபர்களை கேட்கின்றார்கள். ஆனால் அனைவருமே நான் தயார் நிலையில் இல்லை, ஆகவே என்னால் மறையுரை ஆற்ற முடியாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அங்கிருந்த அந்த சபையின் மாநில தலைவர் அந்தோனியார், நீர் கண்டிப்பாக மறையுரை ஆற்ற வேண்டும் என்றார். உடனடியாக நான் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கின்றேன், ஏனென்றால் இறை வார்த்தையினது என்னுடைய வாழ்வாக மாறிவிட்டது, இறை வார்த்தையே என்னுடைய வாழ்வாக இருக்கின்றது என்று எண்ணி அவர் மறையுரை ஆற்றுகின்றார். அந்த மறையுரை ஆற்றும் பொழுது அங்கு இருப்பவர்கள் அனைவருமே திகைத்து போகிறார்கள். ஏனென்றால் ஏதோ பல மாதங்களாக தயார் செய்து அந்த மறையுரை ஆற்றுவதைப் போல் அனைவருமே உணர்ந்தார்கள். அதுதான் கடவுளுடைய சக்தி, அதுதான் கடவுளுடைய அன்பு, அதுதான் கடவுளுடைய பராமரிப்பு. ஆகவே அன்று முதல் அவர் செல்கின்ற வேண்டும் இடமெல்லாம் அந்தோனியார் மறையுரை ஆற்ற வருகிறார் என்றால் முன்கூட்டியே அந்த முன்னதாகவே அந்த இரவின் போது மக்கள் அனைவருமே கூடிவிடுவார்கள். வெவ்வேறு இடங்களிலிருந்து மக்கள் அனைவருமே வருவார்கள். ஏனென்றால் அவருடைய மறையுரை கேட்டு அநேக நபர்கள் மனம் மாறியதை அனைவருமே உணர்ந்திருக்கின்றார்கள். அதுதான் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். ஏழைகள் மீது அதிகமாக அன்பு வைத்தவர் புனித அந்தோனியார். ஆகவே அவருடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது இரண்டு பண்புகளை கூறுவார்கள். ஒன்று, ஏழைகள் மீது அதிகம் அன்பு வைத்தவர். இரண்டாவது, விவிலியத்தை மையமாக வைத்து கொண்டு நடத்தையின் வழியாகவும் போதனையின் வழியாகவும் சிறந்து விளங்கினார். ஆகவேதான் அவர் நோயினால் அவதிப்பட்டு அவர் இறந்த பொழுது 36 ஆண்டுகள் மட்டும்தான்.
ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். ஆயிரத்தி முன்னூத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அவர் இருக்கின்றார். 36 வருடங்கள் தான் வாழ்ந்தார். ஆனால் 36 வருடங்களும் கடவுளுடைய அன்பு பிள்ளையாகவும் மறு கிறிஸ்துவாகவும் அவர் வாழ்ந்தார். ஆகவே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே அவருடைய உடலானது மாறி வேறு இடத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது, இப்போ இருக்கின்ற பாதுவா, இத்தாலியில் பாதுவா என்ற அந்த இடத்தில் அவர் உடலை வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது உடலை தோண்டும் பொழுது அவருடைய நாக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவருடைய நாக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த பொனவென்ச்சர் என்பவர் அவர்தான் அந்த மாநில தலைவராக இருக்கின்றார். அவர் அதை தோண்டி எடுக்கும் பொழுது நாவு எந்த விதத்திலும் ஒரு சிறு துளி அழியாமல் இருந்தது. ஏனென்றால் விவிலியம் விவிலத்தை பற்றி போதித்தது அந்த நாவு தான். இயேசுவை பற்றி அறிவித்தது அந்த நாவ். அந்த நாவ் இன்னும் கூட அழியாமல் அதை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இதுதான் பொழுது அந்தனுடைய வாழ்க்கையை நம்மால் காண முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த நன்னாளில் புனித அந்தோனியார் பற்றி நாம் பேசும் பொழுது உண்மையிலே நம் அனைவருக்குமே புதுமையை தருபவர் புனித அந்தோனியார் என்று அந்த உணர்தலின் வழியாக தான் நம் அனைவருமே கூடியிருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒருமுறை அவர் அறையில் அவர் இருக்கும் பொழுது தினந்தோறும் அவர் ஜெபிப்பார், மண்டியிட்டு மன்றாடுவார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு நபர் அந்தோனியார் இன்னும் வரவில்லை என்று அவருடைய அறை முன் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சாவியினுடைய அந்த துளையின் வழியாக ஒரு வெளிச்சம் தென்பட்டது. அது என்ன வெளிச்சம் என்று அந்த நபர் அந்த சாவியின் துளையின் வழியாக பார்க்கும் பொழுது அங்கே குழந்தை இயேசு ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு அந்தோனியாருடைய மடியில் இருப்பதை கண்கூடாக பார்த்தார். பார்த்து கொண்டே இருந்தார். அந்தோனியார் கதவை திறந்து வெளியே வந்து அந்த நபரிடம் கூறினார், இத்தகைய செயலை நீர் பார்த்திருக்கின்றாய், வெளியில் யாரிடம் கூறாது என்று கூற வேண்டாம் என்று அவர் எடுத்து கூறினார். ஆகவே இயேசுவே தன்னுடைய பிள்ளை அந்தோனியார் எவ்வாறு தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் எண்ணி அவரே அடிக்கடி அந்தோனியரை நாடி வந்திருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் இவரை நாடி வரும்பொழுது ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை அளவற்ற விதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இதை மனதில் வைத்து கொண்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எல்லாம் பிதாவாகிய சுரேஷ் நேசிக்கிறேன். அவருடைய தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கும் என்று இயேசு கூறியிருக்கின்றார். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய பாதத்தில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நாம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்களை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற எதிர்ப்புகள், துன்பங்கள், பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காத்தருளும். அவர்களது துறவர வாழ்வில் இறுதி வரை நிலைத்திருந்து இயேசுவின் சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மெய்ப்பனே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் சென்னை சலேசிய மாநில துணைத் தலைவர் அருத்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களையும், அவரோடு இணைந்து வந்துள்ள எம் பங்கு தந்தை மற்றும் அதிபருமான அருத்தந்தை தேவாஜோ மற்றும் எம் கிளைப்பங்கு பொறுப்பாளர் அருத்தந்தை தாச்சியூஸ் அவர்களையும், இப்பெருவிழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அருத்தந்தையர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்களை ஒரே மந்தையாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். தெய்வமே இறைவா, நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு எம் தமிழக மக்கள் மழை இல்லாமல் அவதிப்படும் வேளையில் போதிய மழையை பொழிந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்த வேண்டுமென்றும்
நல்ல அரசியல் தலைவர்கள் கொடுக்கவும் தமிழக மக்கள் நல் முன்னேற்றம் அடையவும் வரமருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உமை மன்றாடுகிறோம். எங்களை என்றும் மறவாத இறைவா, இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறுவர் சிறுமியர் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் திருமண பாக்கியத்தையும் நல்ல படிப்பினை கொடுத்து இவர்களது எதிர்காலம் உமது சித்தத்தின்படி நடக்க இவர்களை உண்மையே சார்ந்து வாழ்ந்து உண்மையில் மன அமைதி மகிழ்ச்சி மற்றும் தூய்மையான வாழ்வு தந்தருளும்படி புனித அந்தனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, எம் கிளைப்பங்கு மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் உமது அடியான இப்பெருவிழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நாங்கள் இறை உணர்விலும் நம்பிக்கை தளராது வாழ்ந்து இறைவனின் துணையோடு வெற்றி காணவும் எங்களது அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து காத்திட வருமருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதரிகள் அனைவரும் இப்போ கொடுக்கும் இத்திருப்பலி நம் எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள்.
எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதரின் நினைவாக நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை ஏற்றருளும். இன்னற்கருணை அருட்சாதனமுது அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல் உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, துயவரான தந்தையே, வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் இப்புரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பதுவை அந்தோனியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. முக்கியமான நேரம் இது. அப்பத்தின் வழியாகவும் இரத்தத்தின் வழியாகவும் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கின்ற நேரம் இது. இவ்வாறு புனித அந்தோனியாரை சந்தித்து தொட்டு அவருக்கு அனைத்து ஆற்றலையும் கொடுத்து புனிதத்தை கொடுத்தாரோ அதே வழியில் புனித அந்தோனியாரை நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக கொடுத்து நம்மை சந்திக்க வருகின்றார். பல கருத்துக்களை அவருடைய பாதத்தில் நாம் சமர்த்திக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய பாசமிகு தந்தை அந்த மறைவட்ட முதன்மை குரு என்ற பொறுப்பை எடுத்திருக்கின்றார்.
அனைத்து மக்களையும் ஆன்மீகத்தில் வழி நடத்த இந்த ஒரு பொறுப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அவருக்காகவும் புதியதாக நம்முடைய பங்கிற்கு தியாக்குன் ஜேம்ஸ் அவர் வந்திருக்கின்றார், பணி செய்வதற்காக வந்திருக்கின்றார். குருத்துவ நிலைக்கு தன்னையே தயார் செய்கின்றார். இன்னும் சில நாட்களில் அவர் குருவாக போகின்றார். அவருடைய கருத்துக்காகவும் நம்முடைய இந்த பங்கு, மக்கள் அனைவரும் இயேசுவோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீக குருவை ஃபாதர் தாசியஸ் அவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். பங்கு மக்களை ஆன்மீகத்தில் வழிநடத்த அவருடைய கருத்துக்காகவும் மற்றும் இருக்கின்ற குருக்கருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் நாம் அன்றாடுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீரருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணை என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். தேவரீர் வருமளவும் உமது அறிக்கை ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரபிறக்கும் திரு அவகை, சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜா தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், குறிப்பாக எங்கள் பாதுகாவலராகிய துயாந்தூணையார் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்கள் சென்னை செலிசிய மறைமானத்தின் துணைத் தலைவர் அருட்பணியால் ஜான் போஸ்கோ ஆகிய அருட்பணியாளர்களையும் அனைவரும் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தாலும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் நமக்கு உந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருளை உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் கூறியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவே உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்
அன்பான சகோதர சகோதரிகளே, நேரம் நெருங்குவதால் நாம் இன்றைய நாளையை சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள் தந்தை டான் பாஸ்கோ, நம்முடைய சலேசிய மாநிலத்தின் உதவி தந்தை, நம் வீட்டுக்கு செல்ல பிள்ளை என்ற முறையிலே தந்தை அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய இதே நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிற வகையில் அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு நினைவு பரிசையும் எளிய காணிக்கையும் கொடுக்கும்படியாக பகுதி பெரியவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்கள் முன்னால் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கரவல் எழுப்பி நாம் தந்தை அவருக்கு நாம் நன்றியும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நாம் சொல்லிக்கொள்வோம். அதே போல நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஜோ தேவா அவர்கள் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று இந்த கிளை பங்கிற்க வேண்டிய அனைத்து ஆசிரியரும் அருளுதவிகளையும் ஆலோசனைகளையும் நல்கி நம்மை உற்சாகப்படுத்தி இந்த நாளிலே நம்மோடு கலந்து கொண்ட தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சு நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்த தலைவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த திருவிழாவிற்கு பின்னணியிலே அருள் மட்டும் தேவையில்லை, பொருளும் தேவை. எனவே அருள் தந்தை பிரசாத் அவர்கள் கடந்த காலங்களில் மட்டுமல்ல இப்பொழுதும் சிசிபாக்கம் கிளை பங்கிற்கு வெகு ஆவலோடு உதவி செய்கின்ற அருமையான நல்ல உள்ள படைத்தவர். எனவே அருள் தந்தை பிரசாத் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்ச நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கரவல் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அதே போல இங்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த திருவிழாவிற்கு திட்டம் போட்டு தந்தை பங்கு தந்தை இல்லாத போது பிரசாத் தந்தை இல்லாத போது நமக்கு பேருதவியாக இருந்தவர் அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்கள். எனவே ஆண்ட்ரூ அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாளிலே நான் சிறப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தேர் ஜோர்டனை தேருக்காக உபயோகித்து உதவி செய்த ஜார்ஜ் முரளி அவருடைய குடும்பத்தினருக்கும், ஆர்டர் பூக்களை தயாரித்து கொடுத்த மெட்டில்டா அவருடைய குடும்பத்தினருக்கும், ஸ்ட்ரீட் லைட் பிளாக்ஸ் ஜெரால்ட் குடும்பத்தினருக்கும், பட்டாசு போன்றவற்றுக்கு அந்தோனி தாமஸ் ஜெனிஃபர் பெர்னாண்டோ அவர்களுக்கும், ஜெனரேட்டர் உதவுவதற்கு அன்னை வேளாங்கண்ணி சங்கர் அவர்களுக்கும், சீரியல் லைட் என்னும் ஸ்ட்ரீட் லைட்டுகளுக்கு உதவி ஸ்பான்சர் செய்த ரெட்டில் சேர்ந்த ஜாக்சன் அவர்களுக்கும், பேண்டு வாத்தியத்திற்கு உதவி செய்த மரிய சந்திரா அவர்களுக்கும் நெஞ்சு நிறைந்த நன்றியை நாம் கரவழிப்பு மூலம் தெரிவிப்போம். சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய பாடல் குழுவர் வெகு நேர்த்தியாக என்னுடைய பாடல் குழு தலைவர் அவரோடு இணைந்த பாடல் குழுவினர் வாத்திய கருவி வாசித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாம் கரவல் எழுப்பி நாம் நன்றி சொல்லுவோம். அதே போல் இன்றைக்கு நேரொலி பரப்ப இந்த டிவி கேத்தலிக் ஹப் நேரடியாக ஒளிபரப்பு செய்து நம்முடைய விழா நிகழ்ச்சிகளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். கேத்தலிக் ஹப் வானொலி நிலையத்திற்கு அந்த குழுவிற்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நம்முடைய பகுதி தலைவர் செயலர் பொருளர் இன்னும் அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பியத்துள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இதே நிறைந்த நன்றியை கரவல் எழுப்பி நாம் நன்றி சொல்லுவோம். மேலும் பீடத்திற்கு பூ அலங்காரம் செய்த அருள் சகோதரிகள் ஓலிகிராஸ் பிரசன்டேஷன் கான்வென்ட் இன்னும் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்ட சென்டான்ஸ் சகோதரிகள் மற்ற மடங்களில் இருந்த அத்தனை சகோதரிகளையும் நன்றி உள்ளத்தோடு பாராட்டி நன்றி கூறுகிறோம். தந்தை அவர்களுக்கு சால்வை போட அன்போடு சிலரை அழைக்கின்றோம். அதே போல் பெருமளவிலே உதவி செய்த
ஜூட் பைக்கல் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும், ஹரல் ராஜன் சென்ட் ஆண்டனி பிரிண்டர்ஸ் அவர்களுக்கும், நிதி உதவி செய்தவர்களுக்கும், இன்னும் பல்வேறு வகைகளிலே நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள், நம்முடைய பகுதி வாழ் மக்கள், இன்னும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் நம்முடைய பங்கு இந்த விழாவிற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்காக நாம் இப்பொழுது இறுதி ஜபத்திற்கு பிறகு நற்கருணை ஆசிர் தேர்பவனி முடிந்த பிறகு அதிக பேர் இருக்க மாட்டார்கள். எனவே அருட்தந்தை போஸ்கோவின் கரங்களாலே இறுதி ஜபத்திற்கு பிறகு நற்கருணை ஆசிர் ஒரு 5 நிமிடம் ஜபித்து அதன் பிறகு நற்கருணை ஆசிர் வழங்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு சால்வு அணிவிப்பதற்காக நான் அழைக்கும் நபர்கள் முன்வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார்லஸ், ராஜ்குமார், ஞான்சேகர், அருள், ஜோசப், இவர்கள் முன் வந்து தந்தை அவர்களுக்கு சால்வு அணிவிப்பதற்கு கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் சீனியர்ஸ் சாம்ராஜ், ஜூட், நெல்சன், டானா, செல்வா, ராஜ்கேசேகர், ராஜி, அசோக், அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நான் மறையுறையில் கூறியது போல் விவிலியத்தில் நாம் ஊன்றி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அருள் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிலைத்து நிற்கும். தொடர்ந்து புனித அந்தோனியாரோடே நம்முடைய முன்மாதிரியாக வைத்து அவருடைய வழியில் நாம் வாழ்வோம். இந்த நாளில் என்னுடைய ஜப வாழ்விற்கும் ஒரு உறுதுணையாக இருந்து இந்த ஜப வாழ்வில் பயணம் செய்ய முன்மாதிரியாக இருக்கின்ற நம்முடைய பாசுமிகு தந்தை ஃபாதர் தேவா. எங்கள் சமீபத்தில் அவர் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்றால் அவர் ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருப்பார். அதே போல் ஃபாதர் தாசியூஸ், அவர் அப்புதுமை செய்கின்ற ஆற்றலையும் அவர் பெற்றிருக்கின்றார். மக்களுக்காக ஜெபிப்பார், மக்களுக்காக இருக்கின்ற கஷ்டங்களை நீக்குவதற்காக ஆண்டவரிடம் முறையிடுவார். ஆகவே ஃபாதர் பிரசாத், ஃபாதர் ஆண்ட்ரூ, டிகன் ஜேம்ஸ், மற்ற இருக்கிற குருக்கள் அனைவருமே ஆன்மீகத்தில் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஜபங்களும், முக்கியமாக பாசுமிகு பங்கு தந்தை அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற அனைத்து பண்புகளையும் முன்னுரையில் என்னோடு பகிர்ந்து கொண்டார், எனக்கும் இருக்கிறது என்று. ஆகவே தொடர்ந்து அவருக்காக நாம் மன்றாடுவோம். ஃபாதர் தாசியூஸ் எப்பொழுதுமே எனக்கு ஒரு தந்தையாக இருந்து என்னை வழி நடத்துபவர், நெருங்கிய நண்பர், அதே நேரத்தில் என்னுடைய தந்தை. ஃபாதர் ஆண்ட்ரூ பிரசாத் அவர்களும் நண்பர்கள். ஜேம்ஸ் அவருடையக்காக நாம் மன்றாடுவோம். ஜெபிப்போமா. அன்புமிக்க இறைவா, புனித அந்தோனியார் பற்றுரிதன் திருப்பணி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளில் கொண்டாடிய திருநிகழ்ச்சியின் பலனால் நாங்களும் முடிவில்லா பேரின்பத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இப்பொழுதே வாழ செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் அமர்ந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கின்றார். அவரையும் நாம் உற்று பார்க்க வேண்டும். அவருடைய ஆசீரும் அருளும் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கின்றது. அதற்காக நாம் நன்றி செலுத்தவும். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். Yeah.
பெரம்பூரை விட்டு சென்ட் பீட்ஸுக்கு சென்றேன். அதன் பிறகு நான் இல்லத்தந்தையாக பொறுப்பேற்ற ஒரு 3 மாதத்தில் எனக்கு கிடைத்த பெரிய துயரம், 65 வயதில் என்னுடைய தாயை நான் இழந்தேன். மிக பாசமாக நேசித்த என்னுடைய தாயை இழந்தேன். அதன் பிறகு மே 24 இந்த பொறுப்பேற்ற பிறகு ஜூன் 5 காலை 7 மணிக்கு எனக்கு கிடைத்த செய்தி, என்னுடைய தந்தையானவர் சுயநலம் இல்லாமல் அவர் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றார், ஆகவே ஐசியூயில் அவரை அட்மிட் பண்ணியிருக்கிறோம் என்று கூறினார்கள். அன்று உடனடியாக நானும் மருத்துவமனைக்கு சென்றேன். அன்று 8 மணி நேரம் அவர் அன்கான்ஷியஸாக இருந்தபொழுது டாக்டர் என்னை கூப்பிட்டு இன்னும் 10 மணி நேரங்களில் அவர் இறந்து விடுவார், ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் கூப்பிடுங்கள் என்று. என்னுடைய சகோதரர் ஆஸ்திரேலியாவில் குடும்பத்தோடு இருக்கின்றார், அவருக்கு தொலைபேசியில் பேசினேன். உடனடியாக அவரும் குடும்பத்தோடு கிளம்பி வந்துவிட்டார். ஆனால் அன்று முதல் தந்தையர்கள் அனைவருமே தொலைபேசி வழியாக கூறியது, நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய பங்கு தந்தை அடிக்கடி தொலைபேசி வழியாக அவர் என்னோடு உரையாடி கொண்டிருந்தார். அன்று முதல் ஆராதனை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் பல்வேறு நபர்கள் ஆராதனையில் மூழ்கியிருந்தார்கள். நானும் இந்த நேரத்தில் கூறுவது, அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் ஆராதனையில் மூழ்கியிருந்தேன். உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று என்னையே நான் தயாரித்து கொண்டேன். இன்று அவர் மருத்துவமனை விட்டு வெளியே வந்து இன்று காலை என்னோடு உரையாடி கொண்டிருந்தார் தொலைபேசியில். ஆகவே ஒரு உண்மையான புதுமையை நான் கண்டேன். நேற்றிரவு என்னுடைய சகோதர குடும்பத்தாரும் ஆஸ்திரேலியா மீண்டும் சென்று விட்டார்கள். இது இறைவனால் கொடுத்த பெரிய ஒரு புதுமை. ஆகவே என்னுடைய ஆன்மீக வாழ்வும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் அதிசயங்கள் செய்பவர் ஆண்டவர், அற்புதங்கள் செய்பவர் ஆண்டவர். இந்த பாடலை பாடி நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த புதுமைகளை அனுபவிப்போம் என்ற ஒரு நன்றியர்களுடன் நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அதிசயங்கள் சங்கத்தினும் 1 மணி நேரமாவது கேட்பது வழக்கம். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் குருவானவர் தங்கிக் கொண்டு பாவத்தை உணர்ந்தவர்கள் ஆண்டவரிடம் எடுத்து கூற ஒரு முழுமையான மன்னிப்பை அவர்கள் பெறுகின்றார்கள். திருவிழா என்று சொல்லும் பொழுது நாம் அனைவருமே பரிசுத்த உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் முழுமையாக நம்மை மன்னித்து அவருடைய அன்பின் கரத்தால் நம்மை அரவணைத்து கண்டிப்பாக நம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இருக்கின்ற குறைகளை முழுமையாக அவர் நீக்குவார்.
ஆண்டவரை தேடுவோருக்கு எப்பொழுதும் குறையில்லை, மாறாக நிறைகளை அவர் அள்ளி கொடுப்பார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஆண்டவரை போற்றி நாம் துதித்தோம். அதே நேரத்தில் நம்முடைய குற்றங்களை நினைத்து நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்டோம். இப்பொழுது நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அளவற்ற விதத்தில் நம்மை அன்பு செய்த ஆண்டவர் நம்மை காத்து வருகின்றார். இறைமையுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது, நான் சிறு பிள்ளையாக இருக்கின்றேன், என்னை ஏன் என்னுடைய பிரதிநிதியாக என்னை அனுப்புகிறாய் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கூறிய வார்த்தைகள், நீர் கூறும் வார்த்தைகள் அனைத்துமே என்னுடைய வார்த்தைகள், நீர் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே என்னுடைய செயல்கள், இதோ சென்று மக்களுக்கு என்னுடைய பிரதிநிதியாக இருந்து செயல்படுத்தவும் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் அனைவருமே இதோ இந்த விழாவின் முடிவில் நாம் ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவருடைய செயல்களை நம்முடைய நடத்தின் வழியாக நாம் வாழ இதோ இந்த நேரத்தில் உறுதிமொழி எடுக்கின்றோம். இந்த ஒரு அருளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியால் ஸ்துதி துதித்தோம், அவரிடம் மன்னிப்பு கேட்டோம், அவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். நாம் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவரை நாம் போற்றி துதிக்க வேண்டும். வருடங்களில் விழா நாட்களில் மட்டும் நாம் நெருங்கிய உறவாடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவரோடு நாம் உரையாடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவு கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். எல்லா காலத்திலும் Yeah.
தந்தையை நான் நினைக்கும் பொழுது எவ்வாறு இந்த 10 நாட்களாக அவர் போராடி ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து இன்றிருக்க வீட்டிற்கு வந்து விவிலியத்தில் மூழ்கி இருக்கின்றார், தினந்தோறும் ஜபிக்கின்றார், தினந்தோறும் ஆண்டவரை பார்த்து உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். இது மகிழ்ச்சியின் காலமாக எங்களுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கு இருக்கின்றது. இதோ இந்த விழா நன்றாக சீரும் சிறப்புமாக நடந்திருக்கின்றது. நம் அனைவரும் மகிழ்வோடு செல்வோம். ஏனென்றால் சின்ன சிறு வயதில் அவர் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் என்னை கண்டு கொண்டார், தமது ஜீவனை நம் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கின்றார், ஜீவன் பெற்றுக்கொள் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே கடைசியாக இந்த ஆராதனை நாம் ஆசியை பெறுவதற்கு முன்பு மகிழ்வோடு நாம் இந்த பாடலை பாடி நம்முடைய ஆசிரை பெறுவோம். மகிழ்வோம் கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். பங்கு மக்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். அனைத்து குழப்பங்களும் அனைத்து இன்னல்கள் இடர்கள் அனைத்தையும் நீக்கி இறைவன் நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களில் தங்கி நம்மை பாதுகாத்து வரல இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். நாம் இப்பொழுது நற்கருணை பாடலை பாடி அவருடைய ஆசிரை பெறுவோம். வியப்புக்குரிய திருவாரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உண்மை பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.